காவிரி ஆறு குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி என்ற இடத்தில் 4400 அடி உயரத்தில் தோன்றுகிறது. இது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. இவையே இன்றைய குழந்தைகளுக்கும் நமக்கும் தெரிந்த செய்தி. உலகம் அழியும் காலம் வந்தாலும் சோழ வளநாட்டை தன் குழந்தையாய் கருதி வளர்க்கும் அரும்பணியை காவிரி தாய் நிறுத்திக் கொள்ள மாட்டாள் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகளும் வடக்கே உதிக்கும் மாசற்ற வெள்ளி திசை மாறி தெற்கே உதித்தாலும் மலையில் பிறந்து பறந்து விரிந்து ஓடும் காவிரி பொய்ப்பதில்லை வளம் சேர்க்க தவறுவதில்லை என்று சங்ககால கவிஞர் கடியலூர் உத்தரங்கண்ணனார் என ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இளங்கோ கம்பன் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என காவிரியின் புகழை பற்றி பாடியவர்கள் பட்டியல் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது. பாயும் இடமெல்லாம் பசஞ்சோலை விரித்து செல்லும் இந்த காவிரி உருவாகும் குடகு நம் தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் கீழிருந்த சிற்றரசு சோழ பேரரசின் கீழ் இருக்கும் போது தலை காவிரியை சோழர்கள் காடு என்று அழைத்தார்கள். அது மட்டுமா, நீரின்றி அமையாது உலகு என்ற வாக்கை காக்கும் காவிரிக்கு கோவில் கட்டினார்கள் தமிழ் மக்கள். காவிரி தாய் சக்தியின் வடிவமாகி நிற்கும் காவேரி அம்மன் கோவில். மேலும் அப்பகுதியில் வாழும் மக்கள் பலர் காவிரியப்பன் காவிரி அம்மாள் என்ற பெயர் வைத்துக் கொண்டார்கள். நீரிலும் நீரின் மணலிலும் தங்க தாது உண்டென்பதால் பொன்னி என்றும் மண்ணை பொன் கொழிக்க செய்யும் பொன்பட நெடுவரை என்றெல்லாம் அழைத்தார்கள் சங்க தமிழர்கள். காலம் மாறியது, மன்னர்கள் மாய்ந்தார்கள், கிழக்கிந்திய கம்பெனி வந்தது. குடகு மாவட்டத்தை கூர்க் என்றும் அதன் தலைநகர் மடிக்கரை என்னும் பெயரை மெக்கரா என்றும் அழைத்தார்கள். 1834 ஆங்கிலேயர்கள் மைசூர் அரசை கட்டுப்படுத்தி குடகை தங்கள் ஆட்சியின் கீழ் இணைத்துக் கொண்டார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டு ஒருமித்த இந்தியா உருவானது. மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலை 1956 வலுத்து வந்தது. அப்பொழுது தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையில் துளு மொழியின் அடிப்படையில் தனிப்பகுதியாக குடகு இருந்து வந்தது. குடகு பகுதியை யூனியன் பிரதேசமாக்க வேண்டும் என்று மக்களால் கூறப்பட்டது. ஆனால் பிரதமர் நேரு தமிழகம் அல்லது கர்நாடகா என ஏதேனும் ஒரு மாநிலத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் என ஆலோசனை கூறினார். இதனால் குடகு பகுதியை சேர்ந்தவர்கள் தமிழகத்துடன் இணைய விரும்பினார்கள். ஆனால் அப்போது தமிழக தலைவர்கள் யாருமே குடகு பகுதியை கண்டுகொள்ளவே இல்லை. சென்னையை பெறுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. கர்நாடகாவும் குடகு பகுதியை கண்டுகொள்ளவே இல்லை. கோலார் பகுதியை தக்க வைக்கவே விரும்பியது. இறுதியாக மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா எனும் விஞ்ஞானி ஒருவர் அறிவுறுத்தலால் கர்நாடகம் குடகு பகுதியை 1956 ஏற்றுக்கொண்டது. குடகு கர்நாடகாவுக்கு போனது காவிரி உரிமையும் அவர்களுக்கே என்றானது. தலைக்காவிரியில் பிறந்து பூம்புகாரை அடைந்து வங்கக்கடலில் கலக்கும் காவிரியின் தடத்தை அறிந்து கொள்வோம். காவிரி ஆற்றின் மொத்த நீளம் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர். கர்நாடகத்தில் 320 கிலோமீட்டர் நீளமும் தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் நீளமும் இரு மாநில எல்லையில் 64 கிலோமீட்டர் தூரமும் பயணிக்கிறது காவிரி. கர்நாடகத்தில் குடகு ஹாசன் மைசூர் மாண்டியா பெங்களூரு சாம்ராஜ் நகர் மாவட்டங்கள் வழியாகவும் தமிழ்நாட்டில் தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் வழியாகவும் காவிரி பாய்கிறது. ஹேமாவதி ஹேரங்கி லட்சுமண தீர்த்தம் கபினி ஸ்வர்ணவதி என்ற பெயரில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் துணை நதிகள் காவிரியுடன் வந்து கலக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் சங்கமமாகும் இந்த நதிகள் பெரிய காவிரியாக உருவெடுக்கிறது. இதில் சிம்ஷா அர்காவதி ஆகிய ஆறுகளும் சேர காவிரி மிகப்பெரிய நதியாக கம்பீரமாக தமிழக எல்லைக்குள் நுழைகிறது. மேட்டூருக்கு கீழே தெற்கு நோக்கி திரும்பும் காவிரியுடன் பவானி நொய்யல் அமராவதி ஆகிய துணை நதிகள் கலக்கிறது. இதனால் காவிரி மேலும் விரிவடைகிறது. இதுதான் காவிரி போகும் பாதையும் பயன்பெறும் மாவட்டங்களும். அதிக காவிரி நீரையும் குறைந்த விவசாய நிலத்தையும் கொண்ட கர்நாடகம் காவிரியை தக்க வைக்க எடுத்த முயற்சிகளை பாருங்கள். சுதந்திர இந்தியாவிற்கு முன் 1938 கிருஷ்ணராஜ சாகரா அணையை ஆங்கிலேயர்கள் கட்டினார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் 1974 கபினி அணை, 1979 ஹேமாவதி அணை, 1982 ஹாரங்கி அணை என கட்டி குளத்தையும் ஆற்றையும் தூர்வாரி விவசாயத்தையும் நீர்வளத்தையும் பெருக்கினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஓடி வந்த காவிரியை கடலில் கலக்கவிட மனமில்லாமல் விவசாயம் தழைக்க வைக்க 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகாலன் கல்லணையை கட்டினான். அதன்பின் கல்லணையை முன்மாதிரியாக கொண்டு 1836 கொள்ளிடத்தின் குறுக்கே மேலணையை கட்டினார் ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன். பின் 1934 மேட்டூர் அணையை ஆங்கிலேயர்கள் கட்டினார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின் காவிரியின் குறுக்கே ஒரு அணையும் இன்று வரை கட்டப்படவில்லை. கரைந்து கொண்டே
போகிறது. காவிரி நீர் விவசாயத்திற்கு மட்டுமல்ல குடிநீருக்காகவும் பல நகரங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு பெய்யும் மழையை சேமிக்க போதுமான வழியும் இல்லை, சரியான திட்டமும் இல்லை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்வோம், தனி மனித மாற்றமே சமூக மாற்றம். அண்டை மாநிலங்களை விட அதிக அளவில் இங்கு பெய்யும் மழையை நாம் என்ன செய்கிறோம்? வான் தந்த மழையை சேமித்தோமா? மழை நீர் சேமிக்கும் முறையை தாங்கள் வீடுகளில் அமைத்தோமா?